நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தெருவெளி அரசு பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான மகிழ்ச்சிகரமான நாளானது இன்றைய நாள் மிக நீண்ட காலத்திற்கு பின்பு நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய இந்த சிவி லிஸ்ட் இந்த சிவி லிஸ்டானது வெளியிட்டு ரெண்டு என்ற விகிதத்துல தேவைப்படக்கூடிய கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதற்கு அந்த லிஸ்டானது வெளியிட்டு இருக்காங்க இனியும் சரியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாட்களுக்குள்ள நம்மளுடைய சான்றிதழ்கள் நம்ம ஆல்ரெடி பதிவேற்ற செஞ்சிருக்கக்கூடிய சான்றிதழ்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இனி ஒரு பத்து நாட்கள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அழைப்பிதழானது கொடுக்கப்படும் அதே மாதிரி ஆளறி சான்றிதழ்கள் கொடுத்துருப்பாங்க சோ அதை ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் ரெடி பண்ணி வைக்க ஒரு கேட்டகரியில நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கலாம் இந்த சூழ்நிலையில வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்குமே குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை முதல் முறையாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு எழுதியிருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய வினாக்கள் இன்று மட்டும் கிடையாது ஆரம்பத்திலே எழுப்பக்கூடிய வினாக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் வெளியானதுல நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக கேள்வி அந்த கேள்வி அவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அதற்கான பதில் என்ன என்பதனை குறித்த முழுமையான காணொளி தான் இந்த காணொலி சோ ஒவ்வொரு நண்பர்களுமே பிஜே எழுதி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த காணொலியை முழுமையாக பயன்படுத்திக்குன்னு கேட்டுக்கிறாங்க சோ ஏற்கனவே நம்ம சி வி லிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டாஃப் ஆனது நம்ம குடுத்துருந்தோம் ஸோ அந்த கட் ஆஃப் ஒவ்வொரு பாடத்திற்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப்ப ஃபேஸ் பண்ணி தான் இப்பொழுது செலெக்சன் லிஸ்டோ அதாவது சி வி லிஸ்ட்டுமே கொடுத்திருக்கிறாங்க ஆகவே இனி வரக்கூடிய தகவல்களையும் நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கான பணியினை பெற்றுக்கொள்ள இந்த வழிமுறைகளை பின்பற்றிக்கோங்க ஸோ இந்த தேர்வு எழுதிய நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நம்ம இப்போதான் என்னச்சிரோம் அப்லோட் பண்றோம் அப்லோட் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னச்சிடறாங்க முப்பதாம் தேதி தான் முடிய போகுது இனியும் சில நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ண முடியலை ஏறதா இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி இருக்கும் பொழுது இந்த லிஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்களா பிஎஸ்டிஎம் நம்ம இப்பதான் அப்லோட் பண்ண போறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பழைய பிஎஸ்டிஎம் வச்சே எடுத்துக்கிருவாங்களா இல்ல பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியாதா பண்ண கேட்டகரியில் வந்து இந்த வெளியிட்டு நிறைய நண்பர்கள் எழுப்பக்கூடிய வினாக்கள் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்திருக்க கூடிய போதே நம்ம எஸ்ன்னு கொடுத்திருந்தோம்னா தான் இந்த பிஎஸ்டிஎம் என்ன செய்ய முடியும் அப்லோட் பண்ண முடியும் அப்ப அந்த அப்ளிகேஷனை வச்சு தான் இந்த லிஸ்டானது வெளியிட்டிருக்காங்க நம்மகிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குன்னு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் வச்சு ஸோ அதனால ஒவ்வொருவருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னச்சிடும் அந்த பிஹெச்டிஎம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த லிஸ்ட்டு வந்தவங்க கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூடயும் தேவை கிடையாது இந்த லிஸ்ட்டு வந்திருக்க லிஸ்ட்டில் நேம் வந்திருக்கவங்க கம்பல்சரி நம்ம பிஹெஸ்டிஎம் அப்லோட் பண்ணியே ஆகணும் முப்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக வாங்கிருக்கேன் இல்லை வாங்க முடியாத சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து நம்ம வெளியே வந்துடும் ஏன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷனை வச்சு தான் இதை எடுத்துருக்குறாங்க அப்போ நீங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணும் போது தான் அந்த இதை நினைச்சுவாங்க பிஹெச்டியும் இது உண்மைன்னு சொல்லி நம்ம நிரூபிக்க முடியும் நம்ம சிவிக்கு போகும் பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச முடியும் அந்த சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாமே நம்ம காட்டுற மாதிரி இருக்கும் ஆகவே அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடியது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கூடிய விண்ணப்பத்தை வச்சு நம்ம அதுக்கு தகுதிங்கிறத நம்ம இந்த அப்லோட் பண்ணாதான் செலக்ட் ஆக முடியும் ஆகவே பல சில வச்சிருந்தாலும் சரி அதை பத்தி நம்ம எதுவுமே யோசிக்கிறதுல புதுசாக பிஎஸ்டிஎம் இந்த பிஎஸ்டிஎம் யார் யார் வாங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செலக்ஷன் லிஸ்ட்டுக்கு அதாவது சிவி லிஸ்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செலக்ட் மட்டும் வாங்கிட்டாலே போதுமானது ஸோ அடுத்து நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் கேட்கக்கூடிய வினாக்கள் என்ன ஆ சொல்லி பார்த்தோம்னா இந்த டோட்டல் வேக்கன்சி சரிங்களா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே டோக்கல் டோட்டல் வேகன்சி அதாவது கரண்ட் வேகன்சி பேக்லாக் வேகன்சின்னு கொடுத்துருக்குறாங்க சோ இந்த வேகன்சில வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க ஒரு அறிவிப்பு டிஆர்பி கொடுத்திருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடங்களுக்கு வந்து ரெண்டு என்ற விகிதாச்சாரத்தின்படி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெளியிட்டு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் ஒன்னு ரெண்டுனா ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு பேர் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர் தான் இருக்க முடியும் இப்ப குறிப்பா தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலிஸ்டுக்கு கூப்பிடக்கூடியவங்களை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பேர் இருக்கிறாங்க சோ அப்ப இது அதிகமா இருக்குது என்கிறது நிறைய பேருடைய சந்தேகமா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு கேட்டகரியா பிரிக்கிறாங்க அந்த மார்க் அடிப்படையிலையும் அந்த மார்க் ஒரே மார்க்கா இருக்கிற பட்சத்துல ஏஜ் இப்படி சில விஷயங்களை பாக்குறாங்க சில குவாலிபிகேஷன் குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்கும் அது அந்த விஷயங்கள்ல சேமா இருப்பாங்க ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன என்னச்சுறாங்க எல்லாத்தையுமே அழைக்கிறாங்க அழைச்சிட்டு சிவில வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணிட்டு உங்களுடைய இன்னைக்கு இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு பேர்னா அந்த தகுதியோட நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேரையுமே செய்வாங்க அழைக்கிறாங்கிறது தான் இது ஸோ அதனால இங்கே வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் தான் ஃபைனல் லிஸ்ட் சரிங்களா சோ இதுதான் இதுல இருந்து நம்மளுக்கு தேவையான ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க போறாங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் இதை விட்டு வேற லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இன்னி புதுசா எதுவும் வருமாங்கிறது எல்லாருடைய கேள்வியுமாக இருக்குது இதுதான் பைனல் வேற புதுசு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அடுத்து நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்வி இதுலேயே வந்து இப்ப சிவிலிஸ்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கேண்டிடேட்டை கூப்பிட்டுருக்குறாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னச்சுறாங்க ஒரு தரவரிசை போட்டுறாங்க சார் நான் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாவது ஆளா இருக்கேன் இரநூத்தி ஐம்பதாவது ஆளா இருக்கேன் ஐநூறாவது ஆளா இருக்கிறேன் எனக்கு கிடைக்குமா அங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டிஆர்பி தேவைப்படக்கூடிய கேண்டிடேட்டை ஒன் இஸ்டே ரெண்டுன்னு பிரிச்சு மதிப்பெண் அடிப்படையில் குடுத்துருக்காங்க கம்யூனிட்டி அடிப்படையில் குடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு தேவையான அந்த கேண்டிடேட்டை இதுல தான் எடுக்கப் போறாங்க ஆனா இதுதான் தரவரிசைங்கிறது கிடையாது இதுல கடைசியில இருக்கிறவங்களும் முன்னாடி வரலாம் முன்னாடி இருக்கிறவங்களும் கடைசியா வரலாம் அதாவது எந்த போஸ்டுக்கு எந்த கம்யூனிட்டி போடணும் அந்த கம்யூனிட்டியில எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எல்லாத்தையுமே பார்த்து தான் அவங்க நினைச்சுவாங்க சிவிக்கு நம்மளை கூப்பிடுவாங்க அப்ப அந்த சிவிக்கு கூப்பிடும்போது ஒவ்வொரு நாளுமே எவ்வளவு காலி பணியிடங்கள் குறையுது நம்ம எத்தனாம் தேதியில இருக்கிறோம் சோ அதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும் எந்த போஸ்டிங் கிடைக்கும் இல்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா வெரிபிகேஷன் மட்டும் தான் கூப்பிடுறாங்க அஹ்ங்கிறத நம்ம நினைச்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயாராகுவதற்கான ஒண்ணு நம்மளுக்கு தேவையான அனைத்து சான்றிதழையுமே நம்ம ரெடி தான் இது இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம தரவரிசை என்பது கண்டுபிடிக்க முடியாதது சரிங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் இதுக்குள்ள தரவரிசைகள் வந்து பாத்தீங்கன்னா யாருமே என்ன செய்ய வேண்டியது போட வேண்டியது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சோ அதனால இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண் நான் அதிகமா எடுத்திருக்கிறேன் என்னுடைய மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு நூறுக்கு மேல இருக்குது கம்மியான மார்க் எடுத்திருக்கவங்க கூடயும் கூப்பிட்டுருக்குறாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் தொடர்ச்சியாக எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சோ அவங்க கூட எடுத்திருக்காங்க அவங்க குறையா எடுத்திருக்காங்க கிடைச்சிருக்குது நான் கூட எடுத்திருக்கேன் எனக்கு வரலையே என்கிறது சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் கேட்டகிரியில இருப்பாங்க சரிங்களா ஸோ விட கேட்ட இல்லை பிஎஸ்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து இத்தனை பெர்சென்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படி ஒரு சில விஷயங்களை பார்க்கும்பொழுது வேற ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குங்கிறது தான் உண்மை ஸோ அதனால திருப்பி நம்மளுக்கு எதுவும் லிஸ்ட் வருமானா வராது சரிங்களா நம்மளுக்கு கூட கம்மியான மார்க்ல இருக்கிறாங்கன்னா வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு ப்ரிசில் அவங்க இருக்கிறாங்குறதா தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை அதனால அதிக மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடியவங்க நம்ம என்ன செய்வோம் வருத்தப்பட வேண்டியது கிடையாது அடுத்த தேர்விற்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தயாராகிக்கலாங்கிறதா இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியிலேயே இப்ப கேண்டிடேட்டு இப்ப வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க்கு தான் எடுத்திருக்காங்க மாற்றுத்திறனாளியில் கூப்பிட்டுருக்காங்க ஸோ என் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கல நான் வந்து அவரோட கூட எடுத்துருக்குறேன் என்னையை கூப்பிடலன்னா அந்த போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய அந்த கம்யூனிட்டிக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பேன் இப்ப மாற்றுத்திறனாளி எல்லாம் இத்தனை காளிப்பணியில ஒதுக்கி இருக்கிறோம் ஆனா அது வந்து எந்தெந்த கம்யூனிட்டி அதை பார்க்கணும் அதுல ஓப்பன் எவ்வளவு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதுல பிஎஸ்டி சில விஷயங்களை பார்க்கும் பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க உங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருந்திருக்காரு இப்ப நிறைய பேர் நூத்தி அஞ்சு நூத்தி ஆறுலாம் எடுத்திருக்கிறாங்க தமிழ்ல சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிம்ல இல்ல பிஎஸ்டிம்ல இல்லைங்கும் பொழுது பிஎஸ்டியில அவங்களோட குறையா மார்க் எடுத்திருக்கவங்க பிஎஸ்டிம்ல உள்ள போயிடாங்க சோ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கம்யூனிட்டியில வந்து இப்போ கேண்டிகேப்பா இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளியா இருக்கிறாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில போடணுங்கும்போது அந்த கம்யூனிட்டிக்கு அவங்க வந்துடுறாங்க நம்ம கம்யூனிட்டியில காலிப்படி இல்லைங்கும் பொழுது நம்ம அந்த இதை செய்ய முடியாது எடுக்க முடியாது அப்போ வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன நான் என்ன கேட்டகிரில இருக்கிறேன் ஸோ அப்போ வந்து நான் அதிக மார்க் எடுத்திருக்கேன்ல நான் ஓப்பனில் வந்துடலாமா இல்லை ஏன் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடலாமான்னா நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுதே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்கு தான் நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுப்பாங்க அந்த லிஸ்ட்டை விட்டுட்டு வேறு லிஸ்ட்டுக்கு நம்ம வர முடியாது ஓப்பன்லயோ இதுலையோ நம்ம அதிக மார்க் எடுத்திருந்தால் ஓப்பனில் வந்துடலாம் ஸோ இப்போ பிஎஸ்சியிலையே வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விட குறையானவங்க பிசிக்குள்ளே போயிடுறாங்கன்னா அவங்க பிசி வேற எதுவுமே மென்ஷன் பண்ணல அதுக்குள்ள அவங்க வந்துடுறாங்க நம்ம வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸுக்குள்ளே போயிடுறோம் அந்த ப்ரிஃபரன்ஸில் தான் நம்மளை கொண்டு போவாங்களே தவிர அதனால கூடயும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழில் ஒருவங்க எழுதுறாங்க எழுதி ஒருவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க் எடுத்துக்கிறாங்க சரிங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது சேலஞ்சுடு பர்சனாக இருக்கிறாங்க மாற்றுத்திறன் இருக்கிறாங்க இனி ஒருவங்க வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு எடுத்திருக்காங்க மாற்றுத்திறனாளி கிடையாது பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க தமிழ் பிஎஸ்டிக்குள்ள போயிருவாங்க சோ இல்லைன்னா அந்த பிசி எம்பிசி அந்த கேட்டகிரில அவங்க போட்டிடுவாங்க நீங்கள் என்ன செய்ய முடியும் இதுல மட்டும்தான் போக முடியும் தமிழில் வந்து நீங்க மாற்றுத்திறனாளி லிஸ்ட் தான் போவீங்க மாற்றுத்திறனாளி லிஸ்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் இல்ல உங்களுக்கான இன்னொருவங்க ஒருவங்க இருக்கிறாங்கன்னா நம்ம அந்த லிஸ்ட்லயே தான் இருக்க முடியும் சோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம் சோ எல்லா நண்பர்களுமே உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை நம்ம இங்க கொடுத்துருக்குறோம் ஸோ இதனை குறித்த உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய குழுவை தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யலாம் தெரிவிக்கலாம் வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்திலையும் தொடர்ச்சியா கொடுங்க எல்லாத்தையும் நம்ம தோட்டலா கல்குலேட் பண்ணி இன்னி ஒரு வீடியோ கூடயும் இன்னியும் தெளிவாக கொடுப்போம் சோ ஆகவே குடுத்துருக்க கூடிய இந்த லிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் லிஸ்ட்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு வர முடியல வரல கூடிய சூழ்நிலைல நம்மளுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறதையும் நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆகவே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னோட்டம் தான் இன்னியும் வந்து காலி பணிதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு ஆண்டுகளுமே நம்மளுக்கு வந்து இந்த டிஆர்பி தேர்வு நடத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு ஆகவே அடுத்த தேர்விற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளையே தயார் செய்து கொள்வது தான் சிறந்த ஒரு வழிமுறை ஆகவே தேர்வு ஆக முடியாத நண்பர்கள் வந்து துவண்டு விட வேண்டாம் ஸோ நம்மளுக்கான பதிவாக இதை எடுத்துக்கோங்க நம்ம அடுத்து இதை விட பெரிய ஒரு இலக்கை நோக்கி போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம போய்கிட்டு இருக்கிறது நூறு மீட்டர் ஓட்டம் கிடையாது ஐநூறு மீட்டர் ஓட்டங்கிறத புரிஞ்சுங்க இதை விட பெரிய இலக்குக்கு நம்ம போறோம் அப்ப இன்னும் சிறிது காலம் நம்ம என்ன நினைச்சிடும் பயிற்சி எடுத்து பெரிய இலக்கை அடைய போறோங்கிறது உங்களுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் ஆகவே இதை வந்து நம்ம ஒரு படிக்கட்டாக மாற்றி இன்றிலிருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் நம்ம நினைச்சிடலாம் முழுமையாக தயாராகலாம் ஆகவே நண்பர்கள் இந்த வழிமுறை முறைகளை பின்பற்றுங்க அதே மாதிரி செலக்ட் ஆகிருக்கக்கூடிய நண்பர்களை அடுத்து என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுங்கிறதையும் நான் நினைச்சிடறேன் உங்களுக்கு காலையில ஒரு வீடியோ கொடுத்துறேன் சோ அதை ரெடி பண்ணுங்க அடுத்து என்னென்ன பண்ணணுங்கிற தகவல் ஒன் பை ஒன்னா நம்ம கொடுக்குறோம் குழுவை முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியில் இணைந்திட சுபி குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நண்பர்களுமே இங்கே கொடுக்கக்கூடிய தகவலை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே